இன்றைய ஆத்மீக தேன் கலாத்தியர் 4:28. சகோதரரே, நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாய் இருக்கின்றோம். ஆம் பிரியமானவர்களே, தேவனாகிய கர்த்தர் ஈசாக்கை போல நாமும் கிறிஸ்தேசுவுக்குள் இருக்கின்ற சகல வாக்குத்தத்தங்களையும் சுதந்திரித்துக் கொள்ளும்படி வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாய் காணப்படுகிறோம். ஆனபடியால் ஈசாக்குக்குள்ளே இருந்ததான அந்த ஜப வாழ்வு நமக்குள்ளும் இருக்கட்டும். அவன் தன் வாழ்க்கையை கட்டி அமைக்கும்படி லஹாய் ரோகி என்கிறதான கர்த்தருடைய பார்வையிலே அவன் தியானம் செய்கிறவனாயிருந்தான். தன் மனைவி மலடியாயிருந்தவளுக்காக ஜபித்து தேவனுடைய இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொண்டவனாய் காணப்பட்டான். மாத்திரமல்ல, தன் பிதாவுக்கு முற்றிலுமாய் கீழ்ப்படிந்த மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தி அவன் யெகோவா இரே கர்த்தர் தன் தேவைகளை சந்திக்க வல்லவர் என்கிறதான நிச்சயத்தை பெற்றுக்கொண்டவனாயிருந்தான். அவனுடைய சத்துருக்கள் அவனை ஒடுக்கி அவனை மேற்கொள்ளும்படியாய் வந்த பொழுது விட்டு கொடுக்கின்றவனாய் மன்னித்து அவ்விடத்தில் விட்டு கடந்து போகிறவனாய் ரெகபோத்தை சுதந்திரித்துக் கொண்டவனாக சத்துருக்கள் வந்து நிச்சயமாய் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று சொல்லி அவனுக்கு பயந்து அவனை வாழ்த்தினதை என் வேதம் தெள்ளந்தெளிவாக கூறுகிறது. ஆம் பிரியமானவர்களே, ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கும் பொழுது அவனுடைய சத்துருவையும் அவனோடு சமாதானமாய் இருக்க பண்ணுகிறவர் நம்முடைய தேவன். ஆனபடியால் இந்நாளிலும் ஈசாக்கின் நற்குணங்களை நாம் தரித்து கொண்டு தேவ ஆசீர்வாதங்களுக்கு பங்குள்ளவர்களாய் காணப்படுவோம். நான் உங்களுக்காய் ஜெபிக்கட்டும். எங்களை அதிகமாய் நேசிக்கும் அன்புள்ள பிதாவே, தியானித்த வார்த்தையின் பிரகாரமாய் ஈசாக்கை போல சகல ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்துக் கொள்ளும் அனுகிரகத்தை எங்களுக்கு தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.